இந்திய சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்ற இருசக்கர வாகனங்களில் குறிப்பாக மோட்டார் சைக்கிள்களில் மிகவும் விலை குறைவான 5 பைக்குகளின் பட்டியலை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக இந்த பைக்குகள் அதிக மைலேஜ் மற்றும் குறைவான ஆன்ரோடு விலையை பெற்றிருப்பதால் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றிருக்கின்றது. இந்தியாவின் மிகவும் விலை குறைந்த மற்றும் இந்திய சந்தையில் கிடைக்கின்ற மாடல்களிலே அதிகப்படியான பைக்குகள் விற்பனை செய்கின்ற ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனத்தின் ஹீரோ HF100 பைக் தான் இந்தியாவிலே மிகவும் விலை குறைவான பைக் மாடல் ஆகும். முதலில் HF100 பைக்கை பற்றி பல்வேறு முக்கிய தகவல்கள் மற்றும் மற்ற பைக்குகளையும் தொடர்ந்து ஆட்டோமொபைல் தமிழனில் அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனத்தின் HF100, ஸ்பிளண்டர் பிளஸ், ஸ்பிளண்டர் பிளஸ் எக்ஸ்டெக் மற்றும் HF டீலக்ஸ் போன்ற பைக்குகளில் பொதுவாக 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு என்ஜினானது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. மிகவும் நம்பகமான இந்த என்ஜினானது ஹீரோ ஸ்பிளண்டர் பிளஸ் பைக்குகளில் பயன்படுத்தப்பட்டுள்ள அதே என்ஜின் தான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்திய சந்தையில் மிகவும் நம்பகமான இன்ஜினாக விளங்குகின்றது. HF டீலக்ஸ் மற்றும் HF100 என இரண்டு பைக்குகளுமே பொதுவான பல்வேறு அம்சங்களை பகிர்ந்து கொள்கின்றது. 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜினானது அதிகபட்சமாக 7.9 hp பவரை 8000 rpmல் வழங்குகின்றது. டார்க் ஆனது 6000 rpmல் அதிகபட்சமாக 8.05 Nm உள்ளது. இரண்டு மாடல்களுமே பொதுவாக டியூப்லர் டபுள் கார்டல் பிரேம் சேசிஸ் கொண்டு வடிவமைக்கப்பட்டு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இரு பக்க டயர்களிலுமே பொதுவாக 130 mm ட்ரம் பிரேக் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முன்புறத்தில் டெலிஸ்கோபி ஹைட்ராலிக் சாக் அப்சர்வர் மற்றும் பின்புறத்தில் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சாக் அப்சர்வர் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் HF100 மாடலை பொறுத்தவரை வெறும் கிக் ஸ்டார்டர் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. HF டீலக்ஸ் மாடலை பொறுத்தவரை நமக்கு கிக் ஸ்டார்ட் மற்றும் செல்ஃப் ஸ்டார்ட், கூடுதலாக i3s போன்ற நுட்பங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. HF100 மாடலை விட HF டீலக்ஸ் மாடல் ஆனது மிக சிறப்பான கலர்களை கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அதிகப்படியான மறுவிற்பனை மதிப்பையும் HF டீலக்ஸ் மாடலானது பெற்றிருப்பதால் சிறப்பான மைலேஜையும் வழங்குகின்றது. பொதுவாக இரண்டு மாடல்களுமே இரு மாடல்களும் பொதுவாக லிட்டருக்கு 65 km கூடுதலான மைலேஜை வழங்குகின்றது. இனி வாருங்கள், ஹீரோ HF100 மற்றும் HF டீலக்ஸ் பைக்குகளின் ஆன்ரோட் விலையை அறிந்து கொள்ளலாம். HF100 மாடலை பொறுத்தவரை தோராயமாக 54,670 ஆக இருக்கின்றது எக்ஸோரூம் பிரைஸ். தோராயமாக இது ஆன்ரோடுக்கு வரும்பொழுது நமக்கு ஒரு 64,000 கிடைக்கும். அடுத்தபடியாக HF டீலக்ஸ் மாடலை பொறுத்தவரை எக்ஸோரூம் பிரைஸ் ஆரம்ப விலையானது ₹60,000 தொடங்குகின்றது. i3s நுட்பத்தை பெற்ற வேரியன்ட் ஆனது 67,438 உள்ளது எக்ஸோரூம் பிரைஸ். HF டீலக்ஸ் பைக்கின் ஆன்ரோடு விலைக்கு வரும்பொழுது 72,000 முதல் அதிகபட்சமாக ₹83,000 வரை தமிழகத்தில் விற்பனை செய்யப்படுகின்றது. அதிகப்படியான மைலேஜ் தருகின்ற மாடல்களில் ஒன்றாக விளங்குகின்ற TVS ஸ்போர்ட் ஆனது இந்த பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. TVS ஸ்போர்ட் பைக்கில் 109.7 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் ஆனது பொருத்தப்பட்டுள்ளது. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 8.18 hp பவரை 7,350 rpmலும் அடுத்ததாக டார்க் ஆனது 8.7 Nm ஆனது 4,500 rpmலும் வழங்குகின்றது. இந்த மாடலை பொறுத்தவரை நமக்கு அதிகபட்சமாக 90 km வேக பயணத்தை வழங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாடலிலும் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆனது பொருத்தப்பட்டிருக்கின்றது. டெலிஸ்கோபிக் ஃபோர்க் ஆனது முன்புறத்தில் கொடுக்கப்பட்டு பின்புறத்தில் ஹைட்ராலிக் சாக் அப்சர்வர் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாடலின் சராசரி மைலேஜ் ஆனது லிட்டருக்கு 70 km வரை கிடைக்கும் என இந்நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தமிழகத்தில் இந்த மாடலின் எக்ஸோரூம் பிரைஸ் ஆனது ஸ்டார்டர் பெற்ற வேரியன்ட் ஆனது ₹63,000 தொடங்குகின்றது. டாப் வேரியன்ட் ஆனது எலக்ட்ரிக் ஸ்டார்ட் பெற்ற மாடல் 70,000 ஆக விற்பனை செய்யப்படுகின்றது. ஆன்ரோட் விலையை பொறுத்தவரை இந்த மாடலுக்கு 77,000 முதல் துவங்கி அதிகபட்சமாக நமக்கு 84,000 வரை விற்பனை செய்யப்படுகின்றது. அடுத்ததாக 4வது இடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் பிளாட்டினா 100 பைக். பிளாட்டினா 100 ஆனது சிறந்த மைலேஜ் வழங்குகின்ற மாடல்களில் ஒன்றாகவும் மிகவும் விலை குறைந்த பைக் மாடலாகவும் விளங்குகின்றது. பிளாட்டினா 100 பைக்கில் 102 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் ஆனது பொருத்தப்பட்டிருக்கின்றது. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 7,500 rpmல் 7.9 hp பவரையும் டார்க் ஆனது 5,500 rpmல் 8.3 Nm ஆக வழங்குகின்றது. இந்த மாடல் கிக் மற்றும் எலக்ட்ரிக் என இரண்டு விதமான ஆப்ஷனை பெறுகின்றது. இந்த மாடலை பொறுத்தவரை முன்புறத்தில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க் மற்றும் பின்புறத்தில் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முன்புறத்தில் ட்ரம் பிரேக் மற்றும் பின்புறத்திலும் ட்ரம் பிரேக் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸை கொண்டுள்ள இந்த மாடலை பொறுத்தவரை மிக சிறப்பான மைலேஜாக 65 km கூடுதலாக மைலேஜ் வழங்கி வருகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை பஜாஜ் பிளாட்டினா பைக்கின் ஆன்ரோடு விலையானது ₹74,000 அமைந்திருக்கின்றது. இறுதியாக நாம் பார்க்க போவது ஹோண்டா நிறுவனத்தின் சைன் 100 பைக் ஆகும். சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த பைக் மாடலானது தமிழகத்தின் எக்ஸோரூம் பிரைஸ் ஆனது தற்பொழுது அறிவிக்கப்படவில்லை. மும்பை எக்ஸோரூம் பிரைஸ் ஆனது 64,900 ஆக அமைந்திருக்கின்றது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாடலின் எக்ஸோரூம் பிரைஸ் 67,000 ஆக அமைந்திருக்க வாய்ப்புள்ளது. ஹோண்டா சைன் 100 பைக்கில் இடம்பெற்றிருக்கின்ற
9.7 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர்கோல்டு என்ஜினானது 7.9 HP பவரையும் 8.05 Nm டார்க்கினையும் வழங்குகின்றது. 4 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொண்ட இந்த மாடலானது முன்புறத்தில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் மற்றும் பின்புறத்தில் டிவின் சாக் அப்சர்வரை கொண்டுள்ளது. இருபக்க டயர்களிலும் ட்ரம் பிரேக் ஆனது கொடுக்கப்பட்டு கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக சிறப்பான மைலேஜ் வழங்கும் என ஹோண்டா நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த பைக்கின் ஆன்ரோடு விலை அநேகமாக தமிழகத்தை பொறுத்தவரை ₹77,000 அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் தொடர்ந்து ஆட்டோமொபைல் செய்திகளையும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.